Welcome friends, Maruti Swift Desire 2019 model. இந்த கலர் வந்து ஷேர் ரூட் ப்ரௌன்னு சொல்லிட்டு புதுசாக போட்டிருக்காங்க இந்த கலரு. இதில் இந்த வண்டியில் நாம் வந்து ஃப்ரண்ட் பம்பரு, ரைட் சைடு ரியர் டோரு, ரைட் ரியர் பேனலும் வந்து டச்சப் பண்ணுறோம். வண்டியை டிங்கரிங் முடிச்சுட்டு பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கலரை வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஃபியூல் கேப்பை கழட்டிட்டு போயிட்டு இந்த கலரை வந்து மிக்சிங் பண்ணி, இது மெட்டாலிக் கலரு, கலரை மிக்ஸ் பண்ணி நாம் டெஸ்ட் அடித்து பார்த்து ஒரு 90% ஓகே பண்ணி கலரை ரெடி பண்ணிக்கிறோம். பிறகு இதை நாம் எப்பவும் ரெடி பண்ணுற மெத்தடில், பியூ ஃபினிஷிங் மெத்தடில் வந்து நம்ம பாலித்தீன் பட்டி வச்சு அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம பியூ சர்ஃபேஸர் கம்ப்ளீட் பண்ணி அதுலேயும் பட்டி வச்சு நாம் இப்போ அடுத்ததாக வந்து சர்ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து ஸ்பாட் ஃபில்லர், இது என்னன்னு கேட்குறீங்க, என்ன ஸ்பாட் ஃபில்லர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்குறீங்க. இது வந்து மெர்க்குரின்னு ஒரு ஸ்பாட்டு, ரெட் கலர் ஸ்பாட்டு. இதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டோம், அங்கங்கே ஸ்க்ராட்ச் மறைகிறதுக்காக இதை வந்து நம்ம வந்து வலிச்சுட்டு இதை வந்து நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு சர்ஃபேஸ் வந்து கோட்டிங் வந்து நம்ம கொடுக்குறோம், பேக்ரவுண்ட் சர்ஃபேஸ் கோட்டிங்கு. இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த யூனிஃபார்ம் தேவை அப்படிங்கிறதுக்காக, அந்த கலருக்கு ஒரே யூனிஃபார்மாக இருக்கட்டும் அப்படின்றக்காண்டி நம்ம வந்து அந்த மறுபடியும் இதே வந்து கிரே கலர் சர்ஃபேஸ் கோட்டிங்கே கொடுக்குறோம். இப்போது வந்து நம்ம வந்து கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்து மாஸ்க் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. பெயிண்டிங் பண்ணாத அந்த மற்ற பார்ட்ஸுங்களை வந்து நம்ம மாஸ்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்போம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி வந்து மிஸ் ஆகாமல் நமக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது மாதிரியே மாஸ்க் பண்ணியிருக்கோம். பிறகு நம்ம வேலை முடித்த பிறகும் கிளியர் கோட்டிங் கொடுத்த பிறகு மறுபடியும் அதெல்லாம் உடனடியாக வந்து நம்ம பேப்பரு அந்த மாஸ்கிங்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது லேஸ் லேஸாக அப்படி டச்சப்பில் வந்து எங்கேயாவது புகை அடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தொடச்சிடுவோம். ஃபினிஷிங் பண்ண அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம அதை தொடச்சிட்டோம்னா தான் அதை வந்து ரொம்ப இலகுவாக வந்து துடைக்க முடியும். அதுக்காக வந்து உடனடியாக நம்ம வந்து மாஸ்கிங் டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உடனடியாக தொடச்சி ஃபினிஷிங் பண்ணிடும். அப்படி துடைக்காமல் விடும்போது பார்த்திங்கன்னா அந்த பாடியில் வந்து ஒரு மேட்டாக தெரியும், அது இல்லாமல் ஒரு நர்லிங் இருக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பாடியோட கலருக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்றனால அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தொடச்சிடுவோம். மெட்டாலிக் கலரில் எப்போவுமே வந்து நாம் வந்து கலர் கோட்டிங் கொடுத்து முடித்த பிறகு கொஞ்சம் வெளிச்சத்தில் தள்ளி நம்ம கலர் கவரேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பார்த்து தேடி பார்த்து நம்ம வந்து கலர் கவரேஜை வந்து கரெக்டாக பிடிச்சி கவர் ஆகலைன்னா மறுபடியும் கோட்டிங் கொடுத்து அதை ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஃபில் பண்ணாமல் நம்ம பாட்டில் கிளியர் கொடுத்துட்டோன்னா அது ஒரு மிஸ்டேக் ஆயிரும், அது அப்புறமா ஒன்றும் செய்ய முடியாது, மறுபடியும் கோட்டிங் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ண பிறகு, பெயிண்டிங் ஃபினிஷிங் பண்ண பிறகு வெளிச்சத்தில் தள்ளி கலர் கவரேஜை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிறகு கிளியர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்ம வந்து அது மாதிரி பார்த்துட்டு கிளியர் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கிளியர் கோட்டிங் கொடுக்கும்போது அடுத்த பீஸ் நம்ம அடிக்க வேண்டிய பீஸாகவே இருந்தாலும் கூட அதில் டச்சப் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து முழுமையாக வந்து மறைக்காமல் அடிக்கலாம். டச்சப் அப்படின்றோம்னா அந்த பீஸையும் சேர்த்து மறைச்சிக்கிட்டு நம்ம அடிக்க வேண்டிய பீஸை அடிச்சுட்டு பிறகு அதில் உள்ள பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். இப்படி அந்த மாதிரி தான் ஃபினிஷிங் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து டோரையும் பேனலையும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பம்பரை வந்து நம்ம வந்து கிளியர் கோட்டிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து வண்டி முழுமையாக வந்து கிளியர் கோட்டிங் கொடுத்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.